Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் Q2S. ஸோ இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூஸ் இதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களோட ப்ளூடூத் இயர்பட்ஸில் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் தான் கேட்குது, ரைட்டில் மட்டும் தான் கேட்குது, ரெண்டு இயர்பட்லையும் ஒன்றா கேட்கல, ஸோ இல்லை பேரிங் ஆகலை, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இயர்பட்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கான்றதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் சவுண்ட் கேட்குதா, இல்லை சார்ஜிங்லாம் ஆகுதா, அந்த ரெண்டு இயர்பட்ஸுமே வந்து சார்ஜ் இருக்கா, ஸோ ரியல்மி லிங்க் அப்ளிகேஷனில் போனால் சார்ஜ் இருக்கா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஸோ ரெண்டு இயர்பட்ஸுமே ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பேரிங் இஷ்யூஸ் ஒன் சைட் தான் இயர் பண்ணுது அப்படின்னா ஸோ அதெல்லாம் ரீசெட் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஆல்ரெடி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த இயர்பட்ஸ் வந்து. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ அன்பேர் பண்ணி ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு டிவைஸ் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ வந்து வேறு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அன்பேர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா பெட்டர் வந்து உங்கள் சுற்றி இருக்கிற டிவைசஸ்லாம் வந்து ஸோ ப்ளூடூத்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ நார்மலாக ஓப்பன் பண்ணவே டர்ன் ஆன் ஆகிடும். ஸோ இந்த டிவைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸ்லேயும் கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் மெயின் விஷயம். அதுக்கு தான் முன்னாடியே வந்து அன்பேர் பண்ண சொல்கிறது. அண்ட் ஆஃப்டர் தட் ரெண்டு இயர்பட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து அப் டு ஒரு 10 seconds வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 10 seconds வந்து நீங்களே வந்து ஸோ நீங்களே வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் 10 seconds வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் 10 seconds அப்புறமா வந்து கை எடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிட்ருக்கும். ஸோ இதை ரீசெட் ஆகிடுச்சா இல்லைன்றது கன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சுவலாக வந்து இவங்க எந்த ஒரு லைட் பிளிங்கிங் அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த பிராண்ட் சைடில் ரியல்மி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ஏதாவது வந்து ஒரு லைட் இண்டிகேஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்கு. ஒன்ஸ் அதை பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் ஒரு வாட்டி டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து டர்ன் ஆன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், பேர் ஆகும். ஸோ பேர் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்ததுன்னா அப்போனா ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒன்ஸ் வந்து ரீசெட் பண்ணது அன்பேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். வந்ததுன்னா ஜஸ்ட் பேர் கொடுத்துருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து சூன் வந்து பேர் ஆகிடும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ரெண்டு இயர்பட்ஸ் வந்து எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஆடியோ வந்து ஹியர் பண்ண பாருங்கள். ஸோ ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் உங்களால் வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்க முடியும். ஸோ ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே சாங்ஸ் வந்து ஹியர் ஆகும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே நீங்கள் வந்து ப்ளூடூத் இயர்பட்ஸ் இன்கேஸ் வந்து லெஃப்டில் தான் கேட்குது, இல்லை ரைட்டில் தான் கேட்குது, இல்லை ரெண்டு சைடில் ஒரு சைடு தான் கேட்குது. ஸோ இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு இன்கேஸ் ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லைனா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் இயர்பட்ஸ் எங்கேயாவது கீழே போட்டிருப்பீங்க, அதனால் இயர்பட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பேர் ஆகாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இஷ்யூ. அந்த மாதிரி ஹார்ட்வேர் இஷ்யூ இல்லாமல் இந்த மாதிரி பேரிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்து ஒரு இயர்பட்ஸில் கேட்கல, அந்த மாதிரி பேரிங் ரிலேட்டட் மிஸ் பேரிங் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெலாம் வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரியல்மி பட்ஸ் பேரிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்து ஒன் சைட் தான் கேட்குது அப்படின்னு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் நம்மளோட சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.